நூறு கோடி பேர்ல ஒரு ஆள், ஆறு கோடி பேர்ல மொத்த என் நெஞ்சில் குடியிருக்கும் எனதருமே அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் கைஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கான வீடியோல ஒரு தரமான கண்டென்ட் தான் கைஸ் பார்க்க போறோம். அதாவது என்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா, ஃபார்ச்சூன் கேட் ஆப்ல வந்து எப்படி ஆக்டிவ் பாயிண்ட் எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன் கேட் ஆப்போட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபார்ச்சூன் கேட் ஆப்ல வந்து 5600 டைமண்ட் ஈஸியா கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அல்லாக்கு குரோனோ சிஆர் 7 அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கைலர் இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் இல்லாதவங்க அந்த இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வித்தின் ஒரு நாளைக்குள்ளே இந்த அலாக்கஸ் ஸ்கைலர் குரோனோலாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்னோட மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா தளபதி எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க, நல்லா இருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் என்ன நிறைய கழுவி ஊத்துறாங்க. அதாவது நீ போடுறதெல்லாம் உண்மையே கிடையாதுடா, நீ போடுறதெல்லாம் ஃபேக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒரு வேலை என்னை பிடிக்கலையானவோ, ஒரு வேலை என் ஃபேஸ் நல்லா இல்லையனவோ, அது என்ன காரணத்தினால சொல்கிறாங்க. ஒருவேளை நான் இது வரைக்கும் யாரையும் அசிங்கமும் படுத்தலை, யாரையும் குறிப்பிட்டு இந்த மாதிரி நீங்களாம் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நான் இது வரைக்கும் யாரையும் கேட்கல. ஆனால் எல்லோரும் என்னை மட்டும் கேட்குறாங்க, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் ஃபேக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன காரணத்துக்காக என்னை டார்கெட் பண்ணி இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஸோ கைஸ், அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்களோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் லவ் எவ்ரிவேர். அதாவது பார்த்திங்கன்னா என்னென்னா, எங்கே யார் நம்மளை திட்டினாலும் நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி வீடியோ போடணும், என்னை பற்றி கிழிக்கணும், என்னை பற்றி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தனியாக வீடியோ கூட போடுங்க. அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே, அதாவது என்னோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி நானே அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறேன், இந்த வீடியோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கைஸ், ஜஸ்ட் வீடியோவை போட்டு திட்டினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கழுவி கழுவி ஊற்றுறீங்களா, அது மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்க கமெண்ட்டில் இருக்குது. இந்த ஆப்போட நேம் என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் கேட் அப்படின்றது தான் இந்த ஆப்போட நேம். இதில் வந்து என்னடா மாப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 158,888 காயின் இருந்தால் 5,600 டைமண்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 88,888 காயின் இருந்தால் A94 கேட்டகலிசம் அப்படின்ற ஒரு கன் ஸ்கின்னை நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 98,888 இருந்தால் டிபே ஸ்ட்ரீட் பண்டில், அதுக்கப்புறம் CR7 கேரக்டர், அதுக்கப்புறம் FF லிமிடெட் டைம் ரீடிங் கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்மிலியன் வைரல் வெண்டு அது பண்டிலு, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வேப்பனு, அப்புறம் ஏகப்பட்டது இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், ஸ்கைலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் சூப்பர் ஸ்டார் பண்டிலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாக்கு, அப்புறம் மேரோ, அப்புறம் ஸ்ட்ரீட் பாய் பண்டிலு, ஃபெமினா ஃபெலான் அப்படின்ற பண்டிலு, வெனாம் டச்சு, அப்புறம் லஸ்ட் கிளப்பர் இப்படின்னு ஏகப்பட்ட பண்டில்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக காயின்ஸ் தான் முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ்லாம் எப்படிடா மாமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கோங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொடுத்துருக்காங்க. அதோ இங்கே கெயின் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5,500 டைமண்ட் பக்கத்தில் கெயின் மோர்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் ஒன்று ப்ளே ஆகும். அந்த ஆட் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஆடு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதாவது என்ன நடக்கும்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட காயின் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த காயினை வச்சுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா 1,00,000 காயினும் எடுக்கலாம், 2,00,000 காயினும் எடுக்கலாம். அசால்ட் இந்த ஆப்பில் ஆல்ரெடியே நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம், ப்ரோ நான் 1,00,000 காயின்லாம் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு என்னன்னா ஒன்று தோ இதில் வந்து பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன், யூ வின் 1,952 காயின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ ஆக்டிவ் காயின் தான் எடுக்க முடியல, அந்த ஆக்டிவ் காயின் எடுக்கிறது மட்டும் பார்த்து சொல்லு ப்ரோ அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் காயின் எப்படி எடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக சொல்ல வந்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் காயின் எப்படி எடுக்கணும்னா, அதாவது இப்போ வந்து காமிச்சிடறேன் பாருங்கள் ஒரு இதுவாக, அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணால் 20,000 காயின் உடனே தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட அதாவது இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சா 200 காயின் தந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடீம் சக்ஸஸ் ஆனால், அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு காசு கிளைம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 காயின் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோஸ், அதாவது மோஜில் அப்புறம் இந்த மாதிரி ஆப்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் கிரியேட் பண்ணி போட அப்லோடு பண்ண ஒரு 2,500 காயின்ஸ் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டாலும் கொடுத்துட்டு இருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதை முடிச்சு விட்டுட்டா 20,000 காயின் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த கலெக்ட் கார்ட்ஸ்ன்றதை கொடுத்தீங்கன்னா அதை இந்த மாதிரி தான் வரும், செலக்ட் நியூ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது உங்களுக்கு எந்த கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து
எனக்கு வந்து இந்த பெட்டு சூப்பராக இருக்குது, அதனால் நான் இந்த பெட்டு செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது உடனே வந்துடும், வந்ததுக்கப்புறம் யூ வின் ட்ரெக்கி நம்பர் 3 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆடு லோட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ட்ரெக்கி நம்பர் 3 பீஸ்னால் அது வந்து ஒரு கார்டு மாதிரி, அந்த கார்டை வச்சுட்டு என்னடா மாப்பிள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த ட்ரெக்கி அப்படின்ற ஒரு பெட்டு வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிஸ்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து முடித்து கரெக்டாக அதை படித்து எல்லாம் ஒரு அளவுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில கேள்வியெலாம் கேட்பாங்க. அந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 5000 காயின், அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் 1000 காயின் கொடுத்துட்டாங்கன்னா கடைசியில் 5000 காயின் நம்மளோட அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக என்கிட்ட 6165 காயின் இருக்குது. அசால்ட்டாக கிடச்சிருச்சு இந்த காயின். இதுக்கப்புறம் எப்படா மாப்பிள்ள ஆக்டிவ் காயின் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு டவுட் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பக்கத்தில் இங்கே கீழே அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் ஃப்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இதோ கிளிக் டு கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் காயின் 3 ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் லாகின் பண்ண ஒரு ஆக்டிவ் காயின் கிடைச்சிட்டே இருக்குது. இந்த கிளிக் டு கெட்னு இங்கே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ண தான் ஆக்டிவ் காயின் கிடைச்சிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்டுன்னு இருக்குல்ல, இந்த வந்து கலெக்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இதில் தோ அந்த ஆல்ரெடியே நம்ம வந்து அந்த ட்ரெக்கி பெட் அப்படின்லாம் வந்துச்சு இல்லை, அது மாதிரி தான் அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப் வந்து இதை வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணணும். அதாவது 2 கார்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 வீடியோ பார்க்கணும், 5 கார்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ண கடைசியில் சார்ஜ் பண்ணிட்டா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அந்த கார்டுன்ற ஒரு ஆக்டிவ் காயின் வந்து கிடைச்சிரும். அந்த ஆக்டிவ் காயின் கிடைச்சதுக்கப்புறம் 10 மொத்தம் சேர்க்கணும் மினிமம் வித்ரால் பார்த்தீங்கன்னா. அப்புறம் குயிஸ் சைன் இன் பண்ணால் ஒரு ஆக்டிவ் காயின் கிடைச்சிடும். நான் இது வரைக்கும் சைன் இன் பண்ணால் ஒரு ஆக்டிவ் காயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணால் ஒரு ஆக்டிவ் காயின். குயிஸ்னால் என்னென்ன ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது குயிஸ்னால் என்னென்னா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஆக்டிவ் காயின் கொடுத்துருவாங்க. மொத்தமாக எத்தனை ஆக்டிவ் காயின் இருந்தால் மாப்பிள்ள வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தமாக 10 ஆக்டிவ் காயின் இருந்தால் தான், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லை, அதாவது இங்கே நம்ம ஏர்ன் பண்ணல காயின்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,58,888 காயினுக்கு 5,600 டைமண்ட் வித்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி வித்ரா பண்ணணுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து என்ன பண்ணணுன்னா ஆக்டிவ் காயின் கிளைம் பண்ணி தான் இங்கே வந்து வித்ரா பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் காயின் கிளைம் பண்ணால் மட்டும்தான் வித்ரா ஆகும், அதுதான் காய்ஸ் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் என்னடா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரீனா ஃப்ரீ வேறுன்றதுக்கு போயிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரீனா ஃப்ரீ வேலை என்னென்ன அப்டேட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிக்கும்போது லைட்டாக ஆட் வருது. ஆட் வரும்போது அவங்களுக்கு அதில் ரெவன்யூ போகுது. இவ்வளோதான் கைஸ், ஜஸ்ட் சிம்பிள் தான், அவ்வளோதான் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக் ரெவன்யூ ஈஸிலி அப்படி சொல்லிட்டு கட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ்லேயே இந்த ரெவன்யூ வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸி கைஸ். அதாவது நீங்கள் வந்து ஆக்டிவ் காயின் மட்டும் 10 எடுத்துட்டீங்கன்னா போதும், ஈஸியாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அல்லா கோஸ் ஃபெயிலரோ சென்ட் பண்ணிக்கலாம். வித் அதாவது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது, டக்குனு கொஞ்சம் நேரத்துலேயே வின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த ஆப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்க கமெண்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை கைஸ்.